ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 6th and 7th டூ டேஸ் கரண்ட் விஷயம் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரீஃபார்ம் ஆக்ஷன் பிளான் பிஆர்ஏபி ரேங்கிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ரிப்போர்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது என்னென்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்லாம் பிஸ்னஸ் ரீஃபார்ம்லாம் வந்து அதுக்காண்டி என்னென்ன பிளான்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸு டாப் பொசிஷன் வந்து யார் வந்திருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் தான் வந்திருக்காங்க ஸ்டேட்டு. அவங்க தான் இந்த பிஆர்ஏபி பிஸ்னஸ் ரீஃபார்ம் ஆக்ஷன் பிளான்ஸ்லேயும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் 2019 ரெண்டுலேயுமே ஒன்று தான். ரெண்டுலேயுமே ஆந்திர பிரதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, சரிங்களா? எப்பயுமே நமக்கு ரெண்டு பிளேஸை முக்கியமாக பார்த்துங்க கேட்பாங்க, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஃபாலோடு போய் விச் ஸ்டேட்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா மூணையும் பார்த்துங்க. இது விட்டது வந்து நமக்கு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பியூஷ் கோயல் அவங்க தான் வந்து மினிஸ்டர், சரிங்களா? இது பாருங்கள், நேஷ்னல் அவார்டு டு டீச்சர்ஸு. ஸோ நேஷ்னல் டீச்சர்ஸ் டே வந்து இப்போ நடந்துச்சு தெரியுமா, இப்போ வந்து கொண்டாடணும் நம்ம செப்டம்பர் 5th. ஸோ வந்து அதில் நமக்கு இந்தியாவில் இருந்த பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அவார்டு கொடுப்பாங்க, நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லி பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து மொத்தம் 47 டீச்சர்ஸ்க்கு வந்து நேஷ்னல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம், சரிங்களா? விர்ச்சுவலி நடந்த ப்ரோக்ராமில். ஸோ நமக்கு இந்த இது டோட்டல் முக்கியம், மொத்தம் 47 டீச்சர்ஸ்க்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, 35th எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரீஜினல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஏசியா அண்ட் த பெசிஃபிக் 2020, அதாவது ஏபிஆர்சி 35th மீட்டிங் நடந்திருக்கு, கான்ஃபரன்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு விர்ச்சுவலி நடந்ததில் சேர்மன்ஷிப் ஹோல்டர் தான் கேட்பாங்க, பூட்டான், சரிங்களா? அதான் நமக்கு ரொம்ப முக்கியம், பூட்டான், சரிங்களா? இந்த 35th செஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரீஜனல் கான்ஃபரன்ஸு, சரிங்களா? ஏசியா அண்ட் பெசிஃபிக்கு யார் வந்து சேர்மன்ஷிப்னா, பூட்டான் ஸ்டேட் அவங்க சேர்மன்ஷிப் அண்டரில் தான் நடந்திருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டது யார்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் பர்சோத்தமன் ருபலா அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க, இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்கிட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மீட்டிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்கும்னு சொல்லியும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மீட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு 36th எஃப்ஏஓ ரீஜனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏசியா அண்ட் பெசிஃபிக் வந்து எங்கே நடக்கும்னா, பங்களாதேஷில் நடக்கும், சரிங்களா? 36th கான்ஃபரன்ஸு இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது வந்து 35th, சரிங்களா? அது வந்து பூட்டானு. நெக்ஸ்ட்டு 36th வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு அண்டல் அவங்க கண்ட்ரோல் நடக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ரோமில் தான் இருக்குது, இட்டாலியில், சரிங்களா? ரோம் இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ மறந்துடலாம், ஃபுட் ரிலேட்டடாக வர மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரோம் இட்டாலியில் தான் இருக்கும். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, 16th எஸ்ஐஏஎம் ஆனுவல் கன்வென்ஷன் 2020, அதாவது 16th சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களோட ஆனுவல் கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு 2020 விர்ச்சுவலி நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த பிரசிடென்ட் போட்டிருக்காங்க எஸ்ஐஏஎம்க்கு. ஸோ நமக்கு பிரசிடெண்ட் தான் கேட்பாங்க, இந்த இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து பிரசிடென்ட் யாருன்னா, புதுசாக இந்த கெனிச்சி ஆயுக்கவா இவங்கள தான் போட்டிருக்காங்க. இவர் வந்து என்னென்னா, கரண்ட்லி எம்டிஎன்சிஓ ஆஃப் மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட், சரிங்களா? அதில் வந்து எம்டிசிஓ இருக்கார், அவர் தான் பிரசிடென்ட்டாக போட்டிருக்காங்க இதுக்கு, சரி, சரிங்களா? இந்த சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸுக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கில் வந்து நிதின் கட்காரி அவங்க தான் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்தியா ஹேஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்த வேர்ல்டு. இப்போ வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் வந்து வந்துட்டாங்க ஃபுல்லாக, சரிங்களா? ரோடு கனெக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நிதின் கட்காரி, ரோடு அண்ட் ஹைவே மினிஸ்ட்ரி, சரிங்களா? ஸோ இதை கூட கேட்கலாம், எத்தனாவது பிளேஸ், ரெண்டாவது லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்தியா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், 3rd ஆனுவல் இந்தோ ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஃபோரம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ விர்ச்சுவலி கண்டெக்ட் பண்ணது யாருன்னா, வியட்நாம் ஹனாய், அங்கே தான் நடந்துச்சு, சரிங்களா? இந்த 3rd ஆனுவல் இந்தியா ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஃபோரம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டுருவாங்க. ஸோ லொக்கேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கலந்துக்கிட்டதெல்லாம் யாராருனா நமக்கு இது பார்த்துக்குங்க, யூஎஸ் ஏசியன் பிஸ்னஸ் கவுன்சில், வியட்நாம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, யூஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? இவங்க எல்லாமே கலந்துருக்காங்க இதில். ஸோ நமக்கு இந்த நடந்த பிளேஸ் வந்து வியட்நாம் ஹனாயில் தான், சந்திராயன் 3. ஸோ இதை வந்து 2021 இயர்லியராக லான்ச் பண்ண போகிறாங்க ஐஎஸ்ஆர்ஓ, சரிங்களா? ஸோ வந்து இது வந்து என்னென்னா, இந்த சந்திராயன் 2 லாஸ்ட் இயர் வந்து அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சரிங்களா? அன்ஃபார்ச்சுனேட் லாஸ்ட் லேண்டிங்கில். ஸோ அதுக்கு பதில் அதே மாதிரி சந்திராயன் 3 அப்படின்னு அனுப்ப போகிறாங்க மிஷனை 3க்கு, சரிங்களா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, லேண்டர் அண்ட் ரோவர் வந்து ரெண்டுமே இருக்கும், சிமிலர் டு இந்த சந்திராயன் 2 மாதிரியே. பட் வந்து இந்த ஆர்பிட்டர் இருக்காது இதில், சரிங்களா? இந்த சந்திராயன் 3ல லேண்டர் அண்ட் ரோவர் மட்டும் இருக்கும் இந்த சந்திராயன் 3ல. ஸோ வந்து இதை எப்போ அனுப்ப போகிறாங்க கேட்பாங்க, 2021 அனுப்ப போகிறாங்க, சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் யங் சைல்டு இன் இந்தியா ரிப்போர்ட்டு, மொபைல் க்ரீச்சர்ஸ் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு இண்டெக்ஸு, யங் சைல்டு அவுட்கம் இண்டெக்ஸ் அண்டு யங் சைல்டு என்விரான்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு இண்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க.
இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது நமக்கு வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு, அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் ரிப்போர்ட் எடுத்தது இந்த மொபைல் க்ரீச்சர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைல்டு இதில் டாப் வந்து கேரளா, செகண்ட் கோவா, தேர்ட் பார்த்திங்கன்னா திரிபுரா சரிங்களா. நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மூணு. ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல, லீஸ்ட் பார்த்திங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் சரிங்களா. அதாவது லீஸ்ட் த்ரீ இது சரிங்களா. லாஸ்ட் பிளேஸ் வந்து பீகார் தான், டாப் பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ இதை பார்த்திங்க ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அந்த யங் சைல்டு இந்தியா ரிப்போர்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அதை போட்டுருங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபுல்லி டிஜிட்டல் எக்கனாமியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. எதனா விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு தான் சரிங்களா. நமக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனிஸ்க்கு, அப்புறம் ஃபயர் கிராக்கர்ஸ், அலைடு செக்டர்ஸ் அதுக்கெலாம் வந்து ஃபேமஸானது. இதை வந்து ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விருதுநகர் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரிங்களா. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் இது தான் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு எதுனா நாக்பூர் சரிங்களா. நாக்பூர் மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா விருதுநகர், இந்தியாவிலன்னு கேட்டாங்கன்னா நாக்பூர். இது பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் டு ஃப்ளோட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் டென்டர், 10 GW கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு டென்டர் விட போகிறாங்க ஆந்திரப்பிரதேஷ் சரிங்களா, செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிகாவாட்னு கேட்கலாம், 10 GW சரிங்களா. இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு சோலார் டென்டர் இது தான் ஆந்திரப்பிரதேஷில். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆந்திரப்பிரதேஷில் 7.7 GW சோலார் அண்ட் வின் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் க்ளீன் எனர்ஜி சரிங்களா. ரெண்டாவது பிளேஸில் அவங்க தான் இருக்காங்க ஆந்திரா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோலார் இம்ப்ளிமெண்டேஷனில் கர்நாடகா தான் சரிங்களா. கர்நாடகா ஸ்டேட் தான் சோலாரில் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஸோ பார்த்திங்கன்னா இது மூலிமா இந்தியா லார்ஜஸ்ட் சோலார் டெண்டர் விடுறாங்க தெரியுமா. இது மூலிமா ஒரு 35,000 crore 35,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஆந்திரப்பிரதேஷுக்கு. ஸ்டேட் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆந்திராவை மறந்துடாதீங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், 2 days நேஷனல் ட்ரைபல் ரிசர்ச் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு ரீசெண்டாக நியூ டெல்லியில். ஸோ யார் நடத்துனாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நமக்கு நடத்துனாங்க இதை நியூ டெல்லியில் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேர் சைன் பண்ணியிருக்காங்க, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும். அதாவது புதுசாக ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைபல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் செட்டப் பண்ண போகிறாங்க. எங்கேனா நியூ டெல்லியில் சரிங்களா, அவங்களோட கேம்பஸே செட்டப் பண்ண போகிறாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைபல் ரிசர்ச்னு சொல்லி. இந்த இன்ஸ்டியூட் வந்து யார் யாருன்னா ட்ரைபல் மினிஸ்ட்ரியும் இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு பேர் வந்து எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறந்துடாங்க சரிங்களா. எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம், அதையும் பார்த்துங்க நியூ டெல்லியில். ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஐஐடி ரூர்க்கு ஐஐடி நியூஸ்லாம் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அவங்களும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸு. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா அவங்க வந்து இந்த அர்பன் அஃபேர்ஸ்னாவே நமக்கு சிட்டி டவுன்ஸ் தானே வரும் அர்பன்னாவே. ஸோ அங்கே இருக்கிற பில்டிங்ஸு அந்த அதெல்லாம் வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டியும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டியும் சேஃபாக வந்து பில்டிங்ஸ் வந்து கொண்டு வரணுன்றக்காண்டியும் இவங்க ஒரு டிசைன் அண்ட் பிரின்ஸிபல்ஸ் செட் ஆஃப் பிரின்ஸிபல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்காண்டி எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க ஐஐடி ரூர்க்கே கூட இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸு சரிங்களா. ஸோ வந்து இதை பார்த்திங்க இந்த பேசிக் அப்படின்னா பில்டிங் அக்சசிபிள் சேஃப் இன்க்ளூசிவ் இந்தியன் சிட்டிஸு இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து தான் வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் 3D சீஸ்மிக் டேட்டா. ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த 3D சீஸ்மிக் டேட்டா இருக்குது தெரியுமா, இதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி ஒரு நியூரல் பேஸ்டு மெக்கானிக்கல் லேர்னிங் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்காண்டி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் ஃப்ரம் யார்னா வாத்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி, அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. இந்த 3D சீஸ்மிக் டேட்டாவை ஈஸியாக வந்து மிஷின் லேர்னிங்லேயே ஸ்டடி பண்ணிக்கிற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எந்த இன்ஸ்டியூட்டுன்னு கேட்பாங்க, வாத்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், த ஃபஸ்ட் எவர் கேனபீஸ் மெடிசின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ண போகிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் தான் சரிங்களா. இதுக்காக கனடா கண்ட்ரி இருக்குது தெரியுமா, கனடா கூட இவங்க எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரெக்டாக பண்ண போகிறாங்கன்னா இந்த யூனியன் டெரிட்டரியில் இதுதான் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கனடா பண்ண போகிறது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது யாருன்னா நம்ம கனடா தான். எதுக்காகனா இந்த கேனபீஸ் மெடிசின் ப்ராஜெக்ட்னு ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க அங்கே சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் கீழே செட்டப் பண்ணுவாங்கன்னா இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டிகிரேட்டிவ் மெடிசின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்டில் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து இந்த யூனியன் டெரிட்டரி ஆக்குனதுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த மாதிரி நிறையா லாஸ்லாம் ரீஃபார்ம் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இது வந்து தகுதியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா, நார்மலாக எல்லா ஸ்டேட் மாதிரியும். ஸோ கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க கனடா. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது என்னென்னா கேஎஃப்டபிள்யூ ஐபிஎக்ஸ் பேங்க்கு லோன் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா
ஸ்ரீ எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸுக்காண்டி. ஸோ வந்து எதுக்குன்னா இது வந்து 10 மில்லியன் யூரோ அபவுட் 87 crore வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெர்மன் எக்ஸ்போர்ட்லாம் வந்து அதிகமாக இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி, சரிங்களா, ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க. இந்த நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீக்யூ எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸுக்கு எவ்வளோனா 10 மில்லியன் யூரோ அமௌண்ட் முக்கியம். நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸுக்கு வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அப்புறம் கேஎஃப்டபிள்யூ ஐபிஎக்ஸ் பேங்க் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி தான். ஸோ மறந்துடாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 10 மில்லியன் யூரோவும் மறந்துடாதீங்க. ரிஜுவினேட்டிங் வாட்டர் செட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரெசிலன்ஸ் த்ரூ இன்னோவேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கீழே என்னென்னா, அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்க, கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க வாட்டர் செட்லாம் இருக்குது தெரியுமா, கேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 600 crore, சரிங்களா, 10 டிஸ்ட்ரிக்டில் வந்து நடத்த போகிறாங்க இந்த வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் அசிஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 600 crore ப்ராஜெக்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகா வந்து 180 crore, வேர்ல்டு பேங்க் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு லோனு 420 crore கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600 crore ப்ராஜெக்ட் இது, சரிங்களா. அந்த வேர்ல்டு பேங்க் கொடுத்தது வந்து 420, அதை மறந்துடாதீங்க, சரிங்களா. ஸோ வேர்ல்டு பேங்க் நமக்கு பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. யாருக்குன்னா கர்நாடகா தான் கொடுத்துருக்காங்க, அதையும் மறந்துடாதீங்க. கர்நாடகா ஸ்டேட்டுக்கு இந்தியன் நேவி எக்ஸசைஸ், சாரி இந்திரா நேவி எக்ஸசைஸ், இது வந்து ரஷ்யன் நேவி கூட தான் நடக்கும். ஸோ ரீசெண்டாக அது நடந்துச்சு, எங்கேனா பே ஆஃப் பெங்காலில் தான் ரெண்டு இந்தியன் நேவியும் ரஷ்யன் நேவியும் கண்டக்ட் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது எத்தனை எடிஷன் கேட்பாங்க, 11th edition, அதை மறந்துடாங்க. எடிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் என்ன ரொம்ப 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 முக்கியமான ஒரு நேவல் எக்ஸசைஸ் இந்திரான்றது, சரிங்களா. ஸோ அதனால தான் இது 11th edition, எடிஷனை கேட்கலாம். 11th edition இந்த 2020 நடந்தது, இப்போ மறந்துடாங்க. எங்கே நடந்துச்சுன்னா பே ஆஃப் பெங்காலில். பியரி கஸ்லே, இவங்க யாருன்னா ஃபார்முலா 1 ரேசர் தான், இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் இப்போ ரேஸ் நடந்துச்சு, ஃபார்முலா 1 கார் ரேஸு. ஸோ அந்த இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸில் ஜெயித்தது இவர் தான், இந்த பியரி கேஸ்லே. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட நேட்டிவ் வந்து ஃப்ரான்ஸு. அப்புறம் இவர் ட்ரைவ் பண்ணுறது வந்து ஆல்ஃபா டவுரிக் ஹோண்டா. ஸோ இந்த டீமுக்கு தான் அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. நம்ம அந்த அவரோட கண்ட்ரியும் பார்த்துக்கணும், அதே மாதிரி அவர் ட்ரைவ் பண்ணுறதையும் பார்த்துக்கணும். ஃப்ரான்ஸு இந்த ஆல்ஃபா டவுரிக் ஹோண்டா, அதையும் மறந்துடாங்க. அப்புறம் இது பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரீசெண்டாக இந்த வில்மிங்டன், நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்குது இந்த வில்மிங்டன்ற இந்த சிட்டியை வந்து வேர்ல்டு வார் டூ ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது தான் இந்த சிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிட்டி இது தான், சரிங்களா, வேர்ல்டு வார் டூ ஹெரிட்டேஜ் சிட்டின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார், வில்மிங்டனை, சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா என்றைக்கினா 75th anniversary ஆஃப் எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் டூ, செப்டம்பர் 2 வந்து ரீசெண்டாக நடந்துச்சு வந்துச்சுல. ஸோ அன்றைக்கி தான் வந்து எண்டாக இருக்குது வேர்ல்டு வார் டூ. இதோட 75th anniversary இது, அதையும் மறந்தாங்க, கேட்கலாம் எத்தனை ஆனிவர்சரினு சொல்லி. ஸோ இது பாருங்கள், செப்டம்பர் 7 பார்த்தீங்கன்னா 2020 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்னு சொல்லி யூஎன்ஜிஏ யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இயர் தான் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் இயரே இது தான் இந்த 2020 இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸு. ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த இயர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை அடாப்ட் பண்ணுறாங்க, இந்த செப்டம்பர் 7 2020. கீழே பார்த்தீங்கன்னா டைஃப்கூன் மைசக், இது வந்து ரீசெண்டாக எங்கன்னா நார்த் கொரியா வந்து ஹிட் பண்ணிச்சு, இது வந்து டேமேஜ் அதிகமாக கொடுத்துச்சு, சரிங்களா. அதாவது சைக்ளோன் மாதிரி தான் இது, நார்த் கொரியா மறந்துடாங்க, மைசக்னா நார்த் கொரியா ரிலேட்டட் தான். அப்புறம் இந்தியாஸ் ஃபஸ்ட் ரீஜினல் வாட்டர்ஸ் அவேர்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஜெய்ப்பூரில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க, சரிங்களா, எலெக்ஷன் கமிஷனு. மறந்துடாங்க, எங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான இது, இந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் ரீஜினல் வாட்டர் அவேர்னஸ் சென்டர் அப்படின்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தான் செட்டப் பண்ண போகிறாங்க, சரிங்களா. அப்புறம் இது பாருங்கள், ஒன்லைனரு வாட்ஸ்அப் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் சைபர் பீஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டு பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காண்டி, சரிங்களா, எப்படி சேஃபாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுவாங்க சைபர் செக்யூரிட்டியை பற்றி. வாட்ஸ்அப்பும் சைபர் ஃபீஸ் ஃபவுண்டேஷனும். ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதாவது அமெரிக்காவோட ப்ரைவேட்டு ஸ்பேஸ் கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ். அவங்க வந்து என்னென்னா 60 ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா என்னென்னா ஃபாஸ்டர் இன்டர்நெட்டை வந்து கொண்டு வரணுன்றக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ரீயூசபிள் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் லாங் மார்ச் 2F ராக்கெட்டு. அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிட்டு அதை வந்து திருப்பியும் லேண்டிங் பண்ணாங்க சேஃபாக, கரெக்டாக, சரிங்களா, திருப்பியும் லேண்டிங் பண்ணாங்க, அதை வந்து திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை சைனா தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கீழே பாருங்கள், லாஸ்ட்டாக டெல்லி கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு மாஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துனாங்க. அதாவது எதுக்குன்னா டெங்கு அண்ட் அதர் வெக்டார் பான் டிசீஸை பற்றி விழிப்புணர்வு நடத்துறக்காண்டி, சரிங்களா, அந்த கேம்பெயினு டெல்லி கவர்மெண்ட் தான், மறந்துடாங்க. அப்புறம் இது பாருங்கள், இந்த பேக் டு வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமு. எங்கே வந்து நடத்துவாங்கன்னா, ஏதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் தான் கொண்டாடுறாங்க, இதை நடத்துகிறாங்க, சரிங்களா. இந்த ப்ரோக்ராமை எதுக்காங்கன்னா, அதாவது ஏதாவது டோர் ஸ்டெப் கவர்னன்ஸ் தான், அதாவது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ் மாதிரி டோர் ஸ்டெப்லேயே வந்து ஏதாவது உங்களுக்கு பப்ளிக் வந்து பிரச்சனைனா தீர்த்து வைப்பாங்க, சரிங்களா. பேக் டு வில்லேஜ் ப்ரோக்ராம் மறந்துடாங்க, ரொம்ப முக்கியம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான்.
தேர்ட் ராஷ்ட்ரிய போஸ்டான் மா சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த செப்டம்பர் மந்த்து 2020 தான் கொண்டாடுறாங்க. இது மூணாவது எடிஷன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போஷான் அபியான் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்கீம் கீழே தான் அதை கொண்டாடுறாங்க. 2018 தான் நமக்கு இந்த ராஷ்ட்ரிய போஷான் மா வந்து செட்டப் பண்ணாங்க. இது வந்து தேர்ட் இயர் கொண்டாடுறாங்க, 2018-19 இது 2020 வந்து மூணாவது. சுவாமி விவேகானந்தா அசாம் யூத் எம்பவர்மெண்ட்டு, இந்த ஸ்வயம் அப்படின்னு சொல்லி இதோட ஃபுல் ஃபார்ம் தான், யோஜனா அசாம் கவர்மெண்ட்டு தான் சரிங்களா. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்காண்டி ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸ்வயம்னு சொல்லி ஃபுல் ஃபார்மிங் கேட்பாங்க, அதையும் பார்த்துங்க. சுவாமி விவேகானந்தா அசாம் யூத் எம்பவர்மெண்ட் தான் சரிங்களா, அசாம் ஸ்டேட் தான். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சரிங்களா, நிதின் கட்கரி அவங்க தான் மினிஸ்டர். அவங்க வந்து ரீசெண்டாக என்னென்னா ஒரு யோஜனா அதாவது மிஷன், காதி அகர்பத்தி அட்மா நிர்பர் மிஷன் அப்படின்னு சொல்லி அகர்பத்தி பற்றி அதிகமாக இது பண்ணுறதுக்காண்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மிஷனை சரிங்களா. யார் லான்ச் பண்ணதுன்னு சொல்லி கேட்பாங்க, எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி தான் சரிங்களா, காதி அகர்பத்தி அட்மா நிர்பர் மிஷன் சொல்லி. ஸோ நமக்கு அவ்வளோதான், என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பட்டனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, படிக்கிற ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கண்டென்ட் அப்படி தான் நம்ம கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணுறோம், ஈஸியாக வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மற்றும் எக்ஸாம் ரிலேட்டடாக சரிங்களா. வளவலன்னெலாம் இருக்காது நம்மது, உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.